அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 3rd, டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு, பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் வந்து நமக்கு அப்படியே டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கரண்ட்டில் நமக்கு வந்து இப்போ செல் கால் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பை கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேனுடைய பை கால் தான். அந்த பை கால்னுடைய மொமெண்டம் இன்றைக்கி ஓப்பனிங் வரைக்கும் இருந்ததுனால, ஏன்னா கேப் அப் அதனால் ஓப்பனிங் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒன்ஸ் டவுன் சைடில் இறங்கி கேண்டில்ஸ்லாம் நல்லா டவுனில் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்க ஒரு ஃபர்ஸ்ட் காலே இந்த செல் கால் தான். செல் அட் 35372.16 தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் டெய்லி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட் வந்து எந்த சைட் போகுது, மேலே வருதா இல்லை கீழே வருதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்து டார்கெட்ஸ் இதை எங்கே எய்ம் பண்ணலாம், லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் லைன் எங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே கொடுக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு செல் கால் வந்திருக்கு, 35372.60 செல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 35284.20 இருக்கு. ஸோ 35284 வருதா, அதாவது டவுன் சைடில் இறங்கி பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். செல் கால் ஜெனரேட் ஆனது ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள், இப்போதைக்கு வந்து 35350 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அந்த ரேஞ்ச்கிட்டே ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கி 35350 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 350 பிரேக் அவுட் பண்ணுச்சு, இப்போ 300 கிட்ட நிற்கிது. ஸோ இப்போ மார்க்கெட் 35300 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ நமக்கு இப்போ டவுன் சைடில் இறங்கி இருக்க இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு 80% ஆஃப் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி செல் காலில் கிடைச்சது 5 மினிட்ஸ்ல அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது, செல் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ 35300 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டே பண்ணவே முடியல. ஸோ 35300 இப்போ தான் ஒரு 10:00 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்கினால பிரேக் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. 35372 வந்தது, இப்போ 260 ரேஞ்ச் வரைக்கும் டவுனில் இறங்கி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தான், 35500 புட் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 370 பை கால் வந்திருக்கு, வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ 420 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கால்ஸ் வரும், இந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:16 ஆகுது, நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 11:00 வரைக்கும் ஃபுல் டவுன் சைடில் இருந்துச்சு, டார்கெட் செகண்ட்லாம் வந்து ரீச் அவுட் கொடுத்துச்சு. ஆஃப்டர் 11 PM மார்க்கெட் ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை காலாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி எப்போலாம் வந்து பிரேக் அவுட் கிடைக்குதோ, மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுது அப்படின்றத அந்த சார்ட் ஃபீல் பண்ணதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, அதனால வேற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலட்டைல நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்படி நமக்கு ஒரு செகண்ட் காலாக பார்த்தீங்கன்னா பை கால் கிடச்சிருக்கு, 35338.50 பை பண்ணலாம் அப்படின்ட்டு பை கால் வந்திருக்கு. ஸோ பை கால்ன்றனால கிரீன் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் பார்த்துட்டு இருந்தாலே போதும், ட்ரெண்ட் மாறும்போது அதுவே கேண்டில் கலரை மாற்றிட்டு நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துரும், என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கன்னு ஜஸ்ட் நீங்கள் சார்ட் பார்க்குற மூலியமாகவே உங்களால் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதில் வர என்ட்ரி டார்கெட்ஸ் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ பை கால்னுடைய என்ட்ரி பாயிண்ட் 35338, ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 35426.80. ஸோ நமக்கு இது ஒரு 88 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு அகைன். ஸோ 89th பாயிண்ட் ரீச் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ 427 வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேட்டாய் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, இப்போ தான் நமக்கு பை கால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆன ஃபர்ஸ்ட் 10th மினிட்லே நமக்கு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, பட் அப்போதைக்கு 35420 வரைக்கும் வந்துச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதில் 35360 ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. இப்போ 11:35 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரைஸ் ஆனதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் நமக்கு கிடைச்ச பைசல் கால்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் வேணும், ஒரு ட்ரெண்ட் இப்போ என்னன்றது தெரிஞ்சுக்கணும், சப்போர்ட்டிங் டூலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.